சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். உடஞ்சு ஓரமா கிடந்தாலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டியே, நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? எங்க உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு உனக்கு தெரியாம போயிடுமோன்னு சொல்லிட்டு போலாமேன்னு தான் நான் வந்தேன். பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. நீ தான் கில்லாடி கிருஷ்ணவேணியாச்சே. கைகி வைக்கிற வேலை வச்ச அவ்வளவுதான், முதல்ல இங்க வெளுப்போம் போ. இல்ல என்ன குழப்பம் வந்திருக்கேன், சத்தம் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலை கூட்டி உன்னை ஏன் துரத்திடுவேன். ஐயோ, என்ன நீ சின்ன புள்ள தனமா கத்திக்கிட்டு இருக்க? அடிப்பட்டா அப்படிதான், நாம எங்க செத்துடுவோமோ, யாராவது நம்மள கொன்னுடுவாங்களோ அப்படின்னு பயம் வரதா செய்யும். இங்க பாரு, நான் உன்னை கொல்றதுக்காக வரல, உனக்கு நல்லது சொல்றதுக்காக வந்தேன். அதனால நீ நிதானமா பொறுமையா நான் சொல்றத கேளு, கஷ்டமா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு கேளு. இங்க பாரு, நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஐயோ பாவங்கவி, உங்க அண்ணன் முடியல போல் இருக்கு, வலிக்கும் இல்ல, நீ வேற வலிக்கிற மாதிரி சொல்ற. எதுவா இருந்தாலும் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சொல்லணும், ஓகே? உனக்கு எங்க அண்ணனை பத்தி சரியா தெரியாது மணி, எது சொன்னாலும் விவரமா சொல்லணும், ஏன்னா அவருக்கு முடியோட சேர்ந்து மூளையும் கொட்டி போச்சு. நான் இதே நிலைமையில ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடந்தப்ப நீ சந்தோஷத்துல என்னெல்லாம் பேசின, எல்லாம் எந்த தைரியத்துல கவிதா இனி அவ்வளவுதான் குழி தோண்டி புதைச்சிடலான்னு நினைச்சல? நான் அந்த எம வீட்டு காலிங் பில்லையே அடிச்சுட்டு வந்துருவேன் நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன். நீ என்ன, நீ டெய்லி கும்பிடுறியே கடவுள், அந்த கடவுள் கூட நினைச்சிருக்க மாட்டாரு நான் அந்த சாவுக்கே சவால் விட்டு வந்தவ. எது மாறினாலும் நீ மாற மாட்டல்ல. வெரி குட், நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீ இப்படி அடிபட்டு கிடக்கிறதும் உன்னை பார்த்து உன் பொண்டாட்டி துடிக்கிறதும் இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் கை கால உடச்சு தூக்கி போட்ட எனக்கு உன் உயிரை எடுக்கிறது சர்வசாதாரணம். என் கூட பிறந்த ஒரு ரத்த வெறி பிடிச்ச ராட்சசின் தெரிஞ்சிருந்தா உன்னை சின்ன வயசுலயே கொலை பண்ணிருந்திருப்பேன். நாலு பேர் நல்லவங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். மிஸ்டேக் மிஸ்டேக், நீ பண்ணது கிரேட் மிஸ்டேக், ஆனா அதே தப்ப நான் பண்ண விரும்பல. என் விரோதின்னு தெரிஞ்சதும் அவங்களை அழிக்காம நான் விட மாட்டேன், அதான் என் பாலிசி. உனக்காக நான் பெருசா ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, நீ ரொம்ப சர்வ சாதாரணம், அதனால்தான் அப்படியே தட்டிட்டு விட்டுட்டேன். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா என்னமோ பெரிய கொம்புங்கிற மாதிரி பேசுவீங்க, அவளால என்ன என்ன பண்ண முடிஞ்சது? ஸ்டைலா மூக்க சொரிஞ்சுகிட்டு காதை சொரிஞ்சுகிட்டு விசாரிச்சாலே நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சதும் அவளால என்ன செய்ய முடிஞ்சது? இதுல இருந்தாவது என் பவர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப என்ன வேணும் உனக்கு, என்னோட ரத்தமா சதையா உயிரா? அழிப்ப அது உன் பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், இல்ல உன் ஒட்டுமொத்த குடும்பமாவும் இருக்கலாம். இல்ல வேணாம் வேணாம், என்னோட விட்டு என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ணிடாத. பயமா இருக்குல்ல? நான் ஏதோ மிரட்டுறதுக்காகத்தான் சொல்றேன், நீ அலட்சியமா இருந்தேன்னா இந்த உலகத்துல நீ தனி மனுஷன் ஆயிடுவ. அப்புறம் நீ நான் சொல்றதான் கேட்கணும், என் கால்ல தான் வந்து விழணும். அதுக்கு நீ இப்பவே விழுந்துரு, நான் சொல்றத கேளு. சரி, நீ சொல்றதெல்லாம் கேக்குற, என்ன மீறி உனக்கு எதுவும் நடந்துராது. பாய், வாமணி போலாம். ஒண்ணு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல யார வேணாலும் அழிப்ப, அது உன் பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், இல்ல உன் ஒட்டுமொத்த குடும்பமாவும் இருக்கலாம்.
பண்ணிடுவாங்க. பார்த்து நகை உட்காருங்க. கால் ரொம்ப வலிக்குதா? நல்லபடியா சொல்றப்பவே கேட்டுக்கோ. இப்ப நான் அடிச்ச அடி வெறும் சாம்பிள், அடுத்த அடி மரண அடியாதான் இருக்கும். என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இது பாருங்க, மெடிசன் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். என்னப்பா? ஒண்ணும் காஞ்சனா. ஏண்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவற்றை நோய் நேன் பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கூட? ஏமா என்னம்மா செஞ்சிருக்கீங்க? இதோ அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி. வாங்க நானும் ஹெல்ப் பண்றேன். நீ சுவாத்திய கூட்டிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போய் சார். வீட்டுக்கு போவா? இருங்க நான் சமைச்சு வச்சுட்டு போறேன். அதான் அவங்க பாத்துப்பாங்கல்ல. நீ சுவாத்திய கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சார் போ. ஏன்பா நான் வீட்டுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னையும் குழந்தையும் நேரத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்றாருமா. என்னமோ தெரியல, அவர் இன்னும் பயந்து போயிருக்காரு. சரிமா நாங்க கிளம்புறோம், நீங்க அவரை பாத்துக்கோங்கம்மா. நான் பாத்துக்கிறேன் கஞ்சனா. நாங்க கிளம்பட்டுமா? இங்க ஆமா சுவாதி, பத்ரா அம்மா சொன்ன பேச்சு கேட்கணும். ஸ்கூலுக்கு தனியா அனுப்பிச்சிடாத. நீ கூடயே போய் ஸ்கூல்ல இருந்து மறுபடியும் கூட்டிட்டு வந்துரு. காஞ்சனா சுவாதி எங்கேயும் தனியா வெளில அனுப்பாத. நீயும் பத்திரமா இரு. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்ல இல்ல, சும்மா சாதாரணமா தான் சொன்ன. நீ முதல்ல புறப்படு. நீ புறப்படுமா? பத்திரமா போ. போயிட்டு வரேன்ப்பா. வரம்மா உடம்ப பாத்துங்க. காஞ்சனா, காஞ்சனா என்னடியாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தலைவலிக்கிறதா? காஃபி போட்டு எடுத்துன்னு வரட்டா? வேண்டாம். அவர் பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல. திரும்ப திரும்ப என்னையும் குழந்தையும் ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட தைரியமா தான் இருந்தார் மன்னி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் முகமெல்லாம் பயந்து வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. என்னவா இருக்கும்? என்ன கேள்வி கேக்குற நீ? ரோட்ல நடந்து போன மனுஷன் மேல திடீர்னு வண்டி வந்து மோதிச்சுன்னா அதிர்ச்சியா இருக்காதா? என்னதான் உடம்பு தேறினா கூட மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கதா செய்யும். அதெல்லாம் போக போக சரியா போயிடும். நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல மணி, அவரு அசடு மாதிரி பேசாத. ஆக்சிடென்ட் ஆனவா எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பிரமை இருக்கதா செய்யும். கொஞ்ச நாளைக்கு அவ வெளியே போன பஸ் காரு ட்ரெயின் எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துன்னுதான் இருக்கும். நாளைக்கு தனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா பொண்டாட்டி குழந்தைய யாரு பாத்துப்பாங்கிற கவலை அவருக்கு இருக்குதானு செய்யும். அந்த அளவுக்கு ஓ மேலேயே சுவாதி மேலேயே அவர் உயிரே வச்சிருக்கார். சரி மணி, அவருக்கு இப்ப இருக்கிற மனநிலையில அவருக்கு பயம் வருது, நியாயம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னையும் சுவாதியும் எதுக்கு ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படின்னா என்னமோ இருக்குல்ல. ஆனா நீ வேற ஒண்ணு இருக்கு இருக்குன்னுட்டு அவரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா தாண்டி நோக்கு புரியும். நாம ஏதோ அப்பள தொழில் பண்ணிட்டு இருக்கிறத தொட்டு எதையும் யோசிச்சு பார்க்காம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதே வேலை இல்லாம ஆத்துல இருந்தா தெரியும் கண்ணா பின்னான்னு சிந்தனை எல்லாம் வரும். இந்த பார், எதை பத்தியும் கவலைப்படாம நீ அமைதியா இரு. நான் போய் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன
மாப்பிள சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிடலாத்த. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நாளை காலையில போய் மச்சானை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள, நான் பார்க்க போனப்ப கூட மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. இந்த நேரத்தில் எனக்கு அவர் பக்கத்தில் இருக்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான். எனக்கும் அவரை பார்க்கணும் போல தோணுது. நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம வீட்டு ஓனர் வந்திருந்தாரு. எதுக்கு வந்திருப்பாரு? வாடகை கேட்டுதான் வந்திருப்பாரு. வாடகை தானே கேட்டாரு? ஆமா, கொடுத்த அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சா? 3 மாசம் வாடகை வேற. அதெல்லாம் எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டாரு. அவர் கேட்கறது நியாயம் தானே அத்த. பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. வேற புது வீட்டுக்கு போகணுனாலும் அதுக்கு அட்வான்ஸ் கட்டவும் பணம் தான் தேவை. ஒரே குழப்பமா இருக்கு. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க. பேசாம நம்ம எல்லாரும் காஞ்சனா வீட்டுக்கே போயிடலாமே. ஒன்னா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். ஏதோ ஒரு அவசரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோன்னு சில தடவை தோன்றது உண்டு. இது ஒன்றும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவு இல்லை மாப்பிள, அவசியத்துக்காக எடுக்க வேண்டிய முடிவு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்க சொல்றதும் சரிதான். ஏதோ நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போச்சு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அங்கேயே போய் தங்கிப்போம். சாப்பிடலாம் வாங்க. வாங்க மாப்பிள. என்ன மணி? அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்த எங்க அண்ணனுக்கு பிளவர் பொக்கே அனுப்பணும்னு சொன்ன, அனுப்புனேன். மறைமுகமா தாக்குதல் பண்ணா பத்தாது, நேரடி தாக்குதல் வேணும்னு நேராவே போய் மிரட்டி பார்த்துட்டேன். ஆனா அவன் எதுக்குமே மசீர மாதிரி தெரியலையே. நீ சொன்ன எதுவுமே நடக்கலையே. கவி, உங்க அண்ணனை உன்னை தேடி வந்து பார்க்க வைக்கிறது ரொம்ப சுலபம். நாமையே அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம் தெரியுமா? அவனோட தன்னம்பிக்கைய சீர்குலைக்கிறதுக்கு ஒரு மனுஷனை அடியோட அழிக்கணும்னா முதல்ல அவனோட தன்னம்பிக்கை காலி பண்ணணும். நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. புரியலையா? புரியற மாதிரி சொல்றேன் கேளு. தொழில்ல பிரச்சனைனா வருமானம் இல்ல, வீட்டுல பிரச்சனைனா நிம்மதி இல்ல, மனசுல பிரச்சனைனா நம்பிக்கை இல்ல, உடம்புல பிரச்சனைனா தெம்பு இல்ல. இப்படி ஒரு மனுஷனுக்கு அடி மேல அடி கொடுக்கறப்போ எந்த ஒரு மனுஷனும் தளர்ந்து தள்ளாடி தானாவே விழுந்துருவான். அப்படி அவன் பலவீனமா இருக்கிறப்பதான் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு முதல்ல அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும். கவி, உங்க அண்ணனுக்கு என்னென்ன பலவீனம்னு சொல்லு. அந்த ஆளு பாதி சாமியார் மணி, எதுலயுமே பிடிப்பு கிடையாது. இல்ல கவி, எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பலவீனம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவனுக்கு அவன் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் இருக்கு. இப்ப சொன்னியே, இதுதான் உலகத்திலேயே பெரிய பலவீனம். குண்டடிப்பட்டு சாகாதவன் கூட சென்டிமெண்ட்ல செத்து போயிடுறான். இப்ப சொல்லு, உங்க அண்ணனுக்கு யார் மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கு? அவனுக்கு இப்போதைக்கு அவன் பொண்டாட்டி மேலதான் பாசம்னு சொல்ல முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி அவளை வேலைக்காரியாவும் கூட நடத்தி இருக்கான். ஆனா அவன் பொண்ணு சுவாதி மேல அவன் பாசம் மட்டும் இல்ல, உயிரையே வச்சிருக்கான். குட், எனக்கு இது போதும். இனிமே உங்க அண்ணன் உன்னை தானாவே தேடி வருவான். வர வப்பேன்.